இதுதான் சிங்கப்பூர் எழுதியா? ஏண்டா குறுக்கு சந்திரைய எழுதிய கயிறு போட்டு எடுத்து தனியா கலையார போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க அஞ்சு ரூபாய் எழுதி மூன்று ரூபாய், மூன்று ரூபாய் எழுதி ரெண்டு ரூபாய், போட்டி எழுதி லட்சம் கெட்டுதான் கொடுத்து வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் முதல்ல சொன்னேன் நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாத ஓடி போயிரு. அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் பண்ணி தெரியும், ஒரே ஒருத்தர் நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறது? ரெண்டு பேரும் கூட்டுக்கா மாட்டேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம். ரொம்ப ஒரு அழகான கதை, ஒரு எமோஷனலான கதை, ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். கதை ஒண்ணும் இல்ல, வாழ்க்கை ஜீவனம் இது. அன்னைக்கு அவன் அந்த தைரியத்தை கொடுத்து போகலன்னா இன்னைக்கு பாலசுப்ரமணியமே கிடையாது நிச்சயமா. அதே போலதான் நம்பிக்கை. ரான் இந்தியா டிஎம்டி வேற, ரான் இந்தியா டிஎம்டி தம்பிகள். ஆப்பிள் அவகேடோ சட்னி கொஞ்சம் டிஃபரண்டா யோசிப்பாங்க.